இன்னைக்கு வீடியோல புதினா சாதம் வீட்லயே சூப்பரா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திடலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்தால் போதும். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பட்டை ஒரு சின்ன பீஸா. ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன். கிராம்பு மூணு. அப்புறம் பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு பீஸ். இது வந்து ரெண்டு கட்டு புதினாக்கு தாராளமாக போதும். புதினோட ஃப்ளேவர் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ அதனால் இஞ்சி பூண்டு வந்து நம்ம கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ புதினா மிக்சரில் போட்டு அரைச்சி டைரெக்டாக குக்கரில் தான் செய்ய போகிறோம். புதினா அரைக்கும் போது கூடவே அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு நம்ம எடுத்து வச்சதை சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை பிரிஞ்சி எல்லாம் ஏலக்காய் அப்புறம் கிராம்பு இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை இதுக்கு கூட ஆட் பண்ண போகிறோம். புதினா சாதத்தில் வந்து தக்காளி ஆட் பண்ணக்கூடாது. அதனால நான் சின்ன சைஸ் வெங்காயமாக மூணு எடுத்திருக்கேன். ஸோ கட் பண்ணியாச்சு, இதை ஆட் பண்ணுங்க. இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக நான் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க புதினா பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இந்த புதினா ரைஸ், கொத்தமல்லி ரைஸ் எல்லாமே ரொம்ப ஈஸி தாங்க. நைட்டி நம்ம இலைங்களை வந்து கிளியர் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் மிக்சியில் போட்டு எடுத்து வதக்கி செஞ்சிட வேண்டியதான். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் புதினா வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து இதை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. புதினாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு ரொம்ப டைம் எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டிட்டே இருந்தால் போதும், அதோட ரா ஸ்மெல் வந்து போயிடும். இப்போ புதினா நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். ஒரு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி. நான் நார்மல் அரிசி எடுத்திருக்கேன். இதுவே பாஸ்மதி ரைஸாக இருந்ததுன்னா ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இல்லை நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி போட்டு கொதிச்சதும் அதில் கொஞ்சோண்டு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், பட் ஆட் பண்ணால் நல்லதாக இருக்கும். இப்போ குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டாச்சு. லாங் விசிலாக இருந்தால் மூணு விசில் போடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸி புதினா ரைஸ் ரெடி ஆச்சு. எப்படி இருந்ததும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.